எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிராக்கல் சேனல் சார்பாக இப்போ நம்ம பேச போகிற தொகுதி வந்து சைதை. சைதாப்பேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் திமுகவோட கோட்டையாக இருந்தது. சமீப காலமாக அதில் சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது. திருப்பியும் கடைசி 2016 வந்து நம்ம திமுக தான் அதை கைப்பற்றுச்சு. அதில் எதுவும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ களத்தில் இறங்கியிருக்கிறவரும் 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவரும் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் இப்பயும் இருக்கிறார் கேண்டிடேட்டாக. அவருக்கு ஆப்போசிட்டாக அதிமுகவில் இறங்கியிருக்கிற கேண்டிடேட்டு உண்மைக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலம் வாய்ந்த கேண்டிடேட் தான் சைதையார் துரைசாமி அவர்கள். அதில் எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய சூழ்ச்சமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் இறக்குனது காரணம் என்னென்னா, ஒரு பெரிய மாசும் ஒரு பெரிய வந்து ஒரு வைப்ரேஷனும் அங்கே க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் விளையாடுது உள்ள சைதை தொகுதி. அது அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த தொகுதியில் இருக்கவங்களுக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து சைதை தொகுதியில் வந்து ஓட்டு கேட்க போகிற என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க, எந்த சாதனையை குறித்து ஓட்டு கேட்பாங்க. மா சுப்பிரமணிய அண்ணன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது தொழிலாளர் சங்க தலைவராக இருந்து படிப்படியாக மேலே வந்து இன்றைக்கி இந்த லெவலில் வந்திருக்காரு. ஒரு எளிமையாக பழகக்கூடிய ஒரு மனிதர். அதாவது சைதையோட செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம் அவரை. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு காது குத்து ஒரு மஞ்சள் நீராட்டு விழா விசேஷத்துக்கு கூட கூப்பிட்டா வருவார். எல்லா சூழ்நிலையிலையும், அதாவது பதவி இருந்தாலும் இல்லைனாலும், எல்லா சூழ்நிலையிலையும் மிக எளிமையாக மிக தன்மையாக எந்நிலையிலையும் தன்னிலை மறவாதவர். அதாவது தனக்குன்னு இருக்கிற அந்த எல்லை கோட்பாட்டுக்கு மீறாமல் மிக சகஜமாக அத்தனை பேர் கூடயும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ரெண்டாவது படித்தவர், பண்பு மிக்கவர், சமுதாயத்து மேலேயும் ஹெல்த் கான்சியஸ் மேலேயும் மிக அக்கறை உள்ளவர். ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா கழக பணிக்கு மிக ஒரு தூணாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் இருக்கிறார். அதனால் எக்காரணத்தை கொண்டும் அவரெல்லாம் நீங்கள் மறந்து கூட வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி கற்பனையில் கூட நீங்கள் காண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாஸ் அப்படின்றது அவர் பேர்லேயே இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் வாக்கு வித்தியாசத்தில் சைதை தொகுதி அவர் கைப்பற்றுவார். மீண்டும் சைதையில் திமுக இருக்கும், சைதை திமுக கோட்டையாக மாறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு தெருலேயும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அத்தனை பேருக்கு தெரியும் அங்கே வந்து அவர் எவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, இந்த கொரோனா காலங்களில் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, மக்களோடு சேர்ந்து மக்களாக எப்படி பணியாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு தெரியும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் அவரை வீழ்த்திடலான்னு நீங்கள் கற்பனையில் கூட, நான் சொன்ன மாதிரி கனவு கூட காண முடியாது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறுவார். அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு மிராக்கல் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அதே மாதிரி நிச்சயமாக கழகத்தோட ஆட்சி தமிழ்நாட்டில் 2021 மலரும், அது தளபதியோட தலைமையில் நடக்கும். மீண்டும் ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் கூகுள் பாலாஜி.